ஹரி இயக்கத்துல விக்ரம் அவர்கள் போலீஸா நடிச்சு த்ரிஷா அவங்க பேர் பண்ணி விவேக் அவர்கள் காமெடியா நடிச்சிருந்த படம் தான் சாமி. இந்த படம் பயங்கரமான ஹிட் படமா அமைஞ்சிருந்தது. இப்போ மீண்டும் இந்த கூட்டணி ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஹரி அவங்களுடைய இயக்கத்துல விக்ரம் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் சாமி டூ. இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான். சாமி ஒன்ல ஹீரோயினா நடிச்சிருந்த த்ரிஷா அவங்களுக்கு இந்த படத்துல சிறிய நேரம் மட்டும் திரையில வந்து போற மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்திருந்ததுனால அவங்க அவங்க கதாபாத்திரத்துல முக்கியத்துவமே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்களாம். இதனால த்ரிஷா அவங்களுக்கும் இயக்குனர் ஹரி அவர்களுக்கும் பயங்கர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த படத்துல இருந்து த்ரிஷா அவங்க விலகி இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. சாமி ஒன்ல த்ரிஷா அவங்க ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. சாமி டூல இப்போ அவங்க இல்ல அப்படின்னா இந்த படத்துக்கான கண்டினியூஷன் இதெல்லாம் கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி மேக்கர்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் அவரு த்ரிஷாவை நேர்ல சந்திச்சு சமாதானப்படுத்தி இருக்காராம். விக்ரம் அவங்க த்ரிஷாவை நேர்ல சந்திச்சு சமாதானப்படுத்தி இருக்கிறதுனால த்ரிஷா அவங்க மீண்டும் இந்த படத்துல இணைய இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. சாமி ஒன் திரைப்படத்துல விக்ரம் த்ரிஷா ஜோடியை எல்லாருமே ரொம்பவே ரசிச்சிருந்தோம். அதே மாதிரி சாமி டூ திரைப்படத்திலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்ப்போட ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.